ஏன்னா வந்து அவன் கடைசியா வந்து அந்த நாலாவது அங்கமா மூணாவது அங்கம் முடிக்கும் போது அஹ் அவன் வந்து ஹிண்ட் பண்றான் இதெல்லாம் மனசுல ஒண்ணும் வச்சுக்காத சகுந்தலை கிட்ட என் மேல எனக்கு இன்னும் நிஜமான பிரேமை எல்லாம் இல்ல அப்படின்னா நீ நினைச்சுக்காதன்னு ஒரு வார்த்தைய சொல்லி முடிக்கிறான் அதனால விது வந்து இவனுக்கு எதுவும் ரிமைண்ட் பண்ணல சோ அவன் மாட்டு நாட்டு விவகாரத்தை பார்த்துட்டும் அவன் வந்து விசிராமம் பண்ணிட்டு இருக்கான் இடத்துல அப்ப வந்து கஞ்சுக்கி வரர் கஞ்சுக்கிங்கிற கேரக்டர் தான் நான் சொன்னேன் போன கிளாஸ்ல ஒரு ஓல்டு கேரக்டர் அது சோ அந்த ஆமா ஆமா அதாவது இந்த ஸ்லோகம் பார்த்தோம் வீக்ஷ சப்தான் ரமியணி வீக் மதுராச்ச நிஷமியன் பரியுகி பார்த்திப்பேதா சரதி நூனம் அபோதபூர்வம் பாவஸ்திராணி ஜனந்தர ஜனநோதா பூர்வஜன்மத்துல பண்ண அந்த வாசனைங்கிறது அஹ் வந்து எனக்கு அந்த வாசனா வசன வசாத்தா என்னன்னு தெரியல இப்ப ஒன்னும் கலங்கமா ஏதோ ஒரு மனசுல வந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் தத பிரவிஷத்தி கஞ்சுக்கி அதோட நிறுத்தினோம் இல்லையா கஞ்சுக்கி அஹோ தூ கலு ஈதிருஷியும் அவஸ்தாம் பிரபன்னும் அஸ்மி சோ வந்து இது முன்னாடி ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் இருக்கு உம் ஓகே அஹோ ஓகே

ஆஹ் சோ அந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா ஆச்சார இது அவஹித்தேன மயா சோ வந்து என்ன அப்படின்னா இதுதான் நான் பண்ணணும் ராஜ ராஜாவினுடைய பேலஸ வந்து ப்ரொட்டக்ட் பண்றதுக்கோசரம் இந்த வேத்திர யஷ்டி அவரோத கிரகேஷு அப்படின்னா பேலஸ் அது அத வந்து அஹ் அவஹிதேன மயா கிரகிதா யா வேத்திர யஷ்டி ஆச்சாரி ச வந்து என்ன இந்த வேத்திர எஷ்டியானது இந்த பேலஸ வந்து காப்பாத்தணும் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்கோசம் என்னால எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வேஷ்டி வேத்திர எஷ்டியானது இந்த கேன் ஸ்டிக் அது வந்து என்ன அப்படின்னா காலே கதே பகுதிதே மம சாயேவ ஜாதா பிரஸ்தான விக்லவ கதேகே அவலம்பனார்த்தா இப்ப வந்து எனக்கு வயசாயிடுச்சு காலே கதே வயசானதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா பகுதிதே ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இந்த இயர்ஸ் பாஸ்ட் பைன்னு நடத்தும் பகுதிதே மம எனக்கு சாயேவ எஷ்டிகி அந்த எஷ்டியே என்ன அப்படின்னா பிரஸ்தான விக்லவ கதேகே அவலம்பனார்த்தா எனக்கு வந்து தடுமாற்றம் இருக்கு என்னுடைய நடக்கிறது சோ அந்த பிரஸ்தான விக்லவகையே சோ வந்து பிரஸ்தானம் பொழுது உண்டார ஒரு தடுமாற்றத்துக்கு இதே வேத்திர எஷ்டியானது எனக்கு சகாயபூதமா இருக்கு இத வந்து நான் முதல்ல வச்சுட்டு எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்தேன் பட் வந்து இப்ப வந்து என்னன்னா அந்த வேத்திர எஷ்டியை வந்து என்னுடைய நடைக்கு வந்து என்ன அப்படின்னா கவன ஆரம்பே விக்லவாகா விவக்ஷாகா கதி பாத விநாச சோ அந்த அந்த மாதிரி இருக்கிற எனக்கு அவலம்பனம் அதுக்கு பிரயோஜன ரூபமாக அவல் அவலம்பன அர்த்தா சரீர அவலம்பன பிரயோஜனா ஜாதா சம்பா அப்படின்னு சொல்றேன் தான் இந்த ஸ்லோகம் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போன கிளாஸ் நிறுத்திவிட்டோம் இல்லையா ஆஹ் ஆமா சோ வந்து என்ன அப்படின்னா இங்க அலங்காரம் பார்த்தீங்கன்னா ஆஹ் கதிவைஷ்ய வைசிய ரூப கதி வைவசிய ரூப காரிய துவாரா காரணம் வார்த்தகம் வர்ணியத்தை இது அப்ரஸ்துத பிரசம்சா சரியா அவருடைய அஹ் வைவசிய ரூப காரியத்வாரா கதி வைவசிய ரூப கார காரிய துவாரா அவருடைய நடையில இருக்கிற ஒரு தடுமாற்றம் மூலமாக வார்த்தக்கியம் அப்படிங்கற அதுக்கு என்ன அந்த காரியத்தை சொல்லிட்டு அதாவது நடக்கிற காரியம் நடக்கிறது அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த நடையில ஏன் ஒரு தடுமாற்றம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் வார்த்தக்கியம் வார்த்தகம் அப்படிங்கறதுனால இது அப்பிரஸ்துத பிரசம்சா காரியஸ்த காரியசியாபி பிரஸ்துத்வே பிரஸ்துதவேத்து பிரஸ்துதாங்கரஹ பிரஸ்துதாங்கரம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா அஹ் உங்களுக்கு அப்பிரஸ்துதம் தெரு சொல்லி பிரஸ்துதம் வந்ததுன்னா அப்ரஸ்து பிரசம்சா இங்க வந்து பிரஸ்துதமே சொல்லி பிரஸ்துதம் தெரிஞ்சதுன்னா அது பிரஸ்து புரியுறதா அண்டு மேலும் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா ஆச்சார ரக்ஷார்த்தம் ஆஹ் ஆச்சார ரக்ஷார்த்தமேவ வேத்திர கிரகணம் எது அவதானேன அவிஸ்மிருத்தமேவ அனுஷ்டிதம் ததேவ அத்திய தேகரக்ஷாம் கரோதி இது சரியா அது ஒண்ணு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதுல வந்து அஹ் சகுந்தலாஸ்வீகார காலகன்னு வருதோனும் காலே கதே பகுதிதே அப்படின்ற ஒரு பிரயோகத்தினால என்ன சொல்றாரு அப்படின்னா சகுந்தலா ஸ்வீகார காலம் அப்படிங்கிறது வந்துடுச்சு மத்தியே தத் விஸ்மரணம் சாயேவ அப்படின்னு சொல்றதுனாலையும் இங்க ஆக்சுவலி ஸ்லோகத்துல வந்து அந்த எஷ்டிக்கு எஷ்டிக்குதான் போறது சோ ஆச்சார இது அவஹிதேன மயா கிரகிதா யா வேத்த எஷ்டி சாயவ யஷ்டி இதானிம் அதுலவகதேகே அவலம்பனார்த்தா ஜாத்தா தான் பட் இதுல வந்து இந்த காலேங்கிறத பதம் வந்து நமக்கு வந்து என்ன இண்டிகேட் பண்றது அப்படின்னா இத்தனை காலம் வந்து அவன் வந்து நடுவுல மத்தியே தத் விஸ்மரணம் முதல்ல சகுந்தலா தர்ஷனம் அஹ் தசியாக பிரதி பிரேம பிரேமபாவம் அதுக்கப்புறம் நடுவுல வந்து தத் விஸ்மரணம் இருந்தது இப்ப பிராப்தே காலே இந்த காலத்துல ஷி இஸ் கோயிங் டு பி அக்செப்டட் பை த கிங் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்கோசரம் சாயேவ அப்படிங்கிற ஒரு பதமும் என்ன அப்படின்னா சபுத்திராயாக தசியாக புனக பரிகிரக இது அர்த்த ஆவித்தியதே கவி கவினா சோ இனிமே வரப்போறா நெக்ஸ்ட் சீன்ல வரப்போறா சகுந்தல ஏன்னா இந்த கஞ்சுக்கு அதுக்கு தானே வந்திருக்க கம் ஹியர் டு டெலிவர் த மெசேஜ் தட் கன்வர் ரிஷியினுடைய ஆஹ் ஹர்மிட்டேஜ்ல இருந்து ஆசிரமத்தில இருந்து அஹ் முனிக்குமாரர்களும் சில ஸ்திரீகளும் இங்க வந்திருக்கான்னு சொல்ல போறாரு அதுக்கப்புறம் அவ வந்து மேடைக்கு வந்து இதுக்கு வந்து சபைக்கு வந்து அழிச்சண்டு வர பட போறான் சோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு பீட்டிகையா இந்த காலம்ங்கிற ஒரு பதமும் சாங்கிற பதமும் பின்னாடி வரப்போற போற விஷயத்த சொல்ற மாதிரி இருக்குங்கிற சரியா இருக்கா சோ ஆச்சார இத்தி அவஹிதேனமயா கிரகிதாயா வேத்திரஷ்டி அவரோத கிரகேஷு ராஜ்யா

அஸ்மை உவேதித்தும் அதுவா நிவேதித்தும் காமம் பாத்தியம் தேவசிய சோ தர்ம காரியம் அப்படிங்கறது ராஜகாரியம் சோ அந்த ராஜகாரியம் அப்படிங்கிறது அனதி பாத்தியம் தேவசிய அனதி பாத்தியம் அவர் வந்து மீற முடியாத ஒரு காரியம் எதுன்னா அந்த ராஜகாரியம் புரியதா அந்த அந்த அவர் வந்து அதை மீறதுக்கும் விரும்ப மாட்டார் ஓகேவா சோ அதனால என்ன ததாபி இதானியுமே தர்மாசனாத்து உத்தித்தாய புனக உபரோதகாரி கண்வ சிஷ்ய ஆகமனம் அஸ் அஸ்மை நிவேதித்தும் நிவேதித்தும் நான் உற்சகை அதாவது முன்னாடி கான்டெக்ட்ல பாத்தேன்னா அவ ரெண்டு பேரும் வந்து அந்த கீதம் கேட்டு இருப்பான் விஷ்ராந்தி பண்ணிட்டு இருப்பா சோ வந்து என்ன கான்டெக்ட் அப்படின்னா இத்தனை நேரம் சபையில உட்காந்து எல்லா ராஜகாரியத்தையும் பாத்து நுட்டு ராஜா இப்பதான் வந்து அஹ் இதுக்கு போயிருக்கார் அஹ் விசராமம் பண்ணிக்க போயிருக்கார் ஓஹோ காம காம காமம் தர்ம காரியம் அனதிபாத்தியம் தேவசிய தேவரானவர் தர்ம காரியத்தை வந்து அவரால மீறவே முடியாது தர்ம காரியம் ராஜகாரியம்னா உடனே எழுந்து வந்துருவார் ராஜா அதுல டவுட்டே கிடையாது இருந்த பொழுதிலும் ததாபி இருந்த பொழுதிலும் இதானியுமே தர்மாசனாத்து உத்தி தாய இப்பொழுதுதான் தர்மாசனத்திலிருந்து எழுந்தவரான சரியா அவரு தஸ்மை அஸ்மை அதுக்கு போறது உத்திதாய அஸ்மை எழுந்தவரான இவருக்கு புனக உபரோதகாரி திரும்பியும் ஒரு ஒரு விக்ன ஜனகம் போல உபரோதம் அப்படிங்கறது ஒரு விக்ன ஜனகம் இப்பதான் வந்து ரெஸ்ட் எடுத்துனேன் உடனே அடுத்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியம் வந்து கொடுத்தோம் அது என்ன அந்த காரி எது அப்படின்னா கண்வ சிஷ்ய ஆகமனம் கண்வரனுடைய சிஷ்யாளனுடைய ஆகமனம் அது வந்து உபரோதகாரியா இருக்கு அதனால தர்ம இப்பதான் எழுந்த இந்த அஸ்மை இவருக்கு நிவேதித்தும் ந உற்சகே இவன் கண்வ சிஷ்ய ஆகமனம் நிவேதித்தும் கண்வ முனிவர்களுடைய சிஷ்யர்களுடைய ஆகமனத்தம் ஆகமனம் வருகையை சொல்வதற்கு ந உற்சகே எனக்கு வந்து மனசு வந்து இடம் கொடுக்கல பாவம் அவர் இப்பதான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார் அதுவா அவிஸ்ரமோயம் லோக தந்திராதிகார இல்லன்னா என்ன அப்படின்னா இது ஈஆர்சி இல்லைன்னா என்ன அவிஸ்ரமோயம் இந்த லோக லோகதந்திராதிகாரம்னு இருக்கு பாருங்கோ அது வந்து என்ன அப்படின்னா அதுல அதுல ஈடுபட்ட வாளுக்கு பிரஜாஜனசிய தந்திரம் யோகக்ஷேமும் கஷேமும் அதிகார அதனுடைய அனுஷ்டானம் என்ன அப்படின்னா உவனே அப்படிப்பட்ட வாளுக்கு வந்து விசிராமம்ங்கிறது கிடையாது புரியுறதா ஆஹ் இருக்கா பராதீன அதிகார லோக அப்படின்னா பிரஜாபாலன அதிகார பிரஜா அனுரோதேனைவ சம்பாதையிட்டும் சக்கிய இது லோக தந்திராதிகார அவிஸ்ரமாக அப்படிப்பட்ட வாளுக்கு விஸ்ராமம் ரெஸ்டுங்கிறதே கிடையாது அதனால தஸ் மாத்து கண்வ கண்வ சிஷ்ய ஆகமனம் இதானியமே அஹ் நிவேதனீயம் இது பாவக சோ நான் வந்து ஐ சுட் நாட் டிலே ஃபர்தர் அவர் எதுக்கு வந்திருக்காரோ தெரியாது புரியுறதா அதனால வந்து ராஜா இப்பதான் விஸ்ராமம் பண்ணிட்டார்லாம் நான் வந்து ஐ டேக் திங்ஸ் பார் கிராண்டட்

அபி சோ வந்து மூணு மூணு உபமானம் சொல்லிட்டு ஒரு உபமேயத்துக்கு சொல்றார் எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா அந்த சக்ருத்துங்கிறது நம்ம வந்து என்ன அப்படி ஒரே தர்மம் தான் எல்லாத்துக்குமே பானுகு சூரியனானவன் சக்ருத்து யுக்த துரங்க ஏவ எப்பொழுதுமே எப்பொழுதுமே யோஜித்த துரங்க துரங்கன்னா குதிரை அவர் வந்து எப்பவுமே வந்து சூரிய சர்வதா பர்ரியித்தி பரியட்டதி அதாவது சூரியனானவன் எப்பவுமே வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான் சக்குருதேவ ஆஹ் சக்ருது ஏகவாரமேவ யுக்தா யோசித்தாகா துரங்காக ஏன அப்படின்னா பூட்டப்பட்ட அந்த துரங்கமானது எப்பவுமே கையட்டப்படல சோ அதனால அவர் வந்து சதாச டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க யாரு பானுகு பானுகு சக்ருது யுக்த துரங்க ஏவ சரியா அதுக்கப்புறம் கந்தவக கந்தவகிறது வாயு கந்தத்தை வந்து யாரு பகிச்சுண்டு கந்தம் வகதி இது கந்தவக வாயுவானவர் என்ன அப்படின்னா ஆஹ் அவரு வந்து என்னன்னா ராத்திரிந்திரிவம் பிரயாத்தி ஒரு செகண்ட் நான் வந்து வாயு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னா நம்ம என்ன ஆகும் ஆச்சு அப்படியே நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமேங்கிற மாதிரி எல்லாருமே மூச்சை நிறுத்த வேண்டியதுதான் சரியா சோ அந்த மாதிரி வந்து கந்தவக வாயுவானவர் ராத்திரி திவம் பிரயாதி கால் நைட்டும் காலையிலும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு சரியா அதுக்கப்புறம் சேஷக சதைவ ஆகித பூமிபாரக தான் இந்த பூமியை தாங்கிட்டு இருக்காருன்னு சொல்றாருன்னு சோ அப்படிப்பட்ட சேஷனானவர் சதைவ எப்பொழுதுமே ஆகித பூமிபாரக எடுத்துக்கொள்ளப்பட்ட இல்லைன்னா தாங்கி கொண்டிருக்கின்ற திருதகா பூமேகே அந்த வசுந்தராய பாரகா ஏன அப்படிப்பட்ட அந்த சேஷனானவர் எப்பவுமே வந்து அது வகிச்சுட்டு இருக்கார் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு பூமி எங்கேயாவது அவரால் எடுத்து வைக்க முடியுமா முடியாது அதே மாதிரிதான் இந்த மூணு பேரும் எப்படி வந்து அவளுடைய காரியத்துல வந்து நித்தியமா ஈடுபட்டு இருக்காளோ அதே போல சஷ்டாம்சத்தேரபி தர்மஹ்டாம்சிருத்தி அப்படின்னா பிரஜா பிரஜைகளை வந்து காப்பாத்துற அந்த ராஜாவுக்கு ஆறாவது விருத்தியானது அந்த டாக்ஸ் கரம் இருக்கு பாருங்க அது வந்து ராஜாக்கு போய் செய்யணும் அந்த ஜீவ அதை வச்சுட்டுதான் ஷஷ்டாம்ச விர்த்தேகே ராஜ்ஞாம் நடக்கும் ஷஷ் ஷட் பாகோஹி ஆஜீவனம் சுவதர்மானுஷ்டானம் வினா ஷஷ்டாம்சேன உபஜீவனே பிரத்யவாய பவதி சோ வந்து என்ன அப்படின்னா ஆஹ் சியாத் இது தியோத்தியத்தை அதாவது ராஜாங்கிறவன் எப்படி அப்படின்னா அவனுக்கு வந்து பிரஜைகள் கிட்டேந்து வர அந்த கரம் சஷ்டாம்ச தான் அவனுடைய ஜீவனம் ஆனா அந்த சஷ்டாம்ச விற்த்திய அவன் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பிரஜைகளுக்கு பண்ண வேண்டிய அந்த தர்மானுஷ்டானத்தை அவன் பண்ணணும் அந்த தர்மானுஷ்டானம் வினா அந்த சஷ்டாம்ச உபஜீவனே என்ன ஆகும் அப்படின்னா பிரத்யா பாவம் தான் வரும் புரியுதா அதனால சஷ்டாம்சத்தேரபி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பிங்கிற பதம் எதுக்கு பான்வாதீனான் இவ அப்படின்னு அர்த்தம் இந்த பானு இந்த வாயு இந்த சேஷம் ஆதிசேஷன் எல்லாம் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரிதான் கஷ்டாம்ச விருத்தேரபி தர்மஹா ஏஜக சோ அது தர்மகா அப்படின்னாலே பரிபாலன லக்ஷணா பிரஜைய பரிபாலனம் பண்றதுக்கு லட்சணம் என்ன அதுதான் தர்மம் அது வந்து இதுதான் புரியதா ஏஷ சித்தாதி சப்த உபாத்த சார்வகாலிகாவது ஆவது எல்லா சமயத்திலும் எப்படி வந்து சருத்து அப்படிங்கிறது சார்வகாலிகம் எல்லா டைம்லயும் ஏகவாரம் யுக்தா அதாவது எல்லா சார்வகாலிக பிரவர்த்தி லக்ஷண ஏக வாக்கிய ஆஹ் வாக்கிய அஹ் சதுஷ்டையே பின்ன பதைகி உத்தத்துவாது மாலா பிரதிவஸ்தூபமா ஒரே அந்த சக்ருத்துங்கிறது சார்வகாலிகம்ங்கிற ஒரு அர்த்தம் அது வந்து என்ன பானுஹூ சக்ருத்து யுக்த துரங்க அதே மாதிரி வாயுக்கு சொல்லும் போது ராத்திரிம் திவம் பிரயாதி அப்படி அப்படிங்கிற போது சார்வகாலிகம் அதே மாதிரி சேஷங்கிறது சதைவ அப்படிங்கிற ஒரு பதம் ஆனா எல்லாத்தினுடைய மீனிங்கும் என்னன்னா ஒண்ணுதான் சார்வகாலிகம்ங்கிறது புரியறதா அதே மாதிரி சஷ்டாம்சிரத்தேரபி தர்மஹ ஏஷஹ அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வந்து அதுல எதுக்கு அப்படின்னா சார்வகாலிகம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு சர்வதா வானுவானது வீழ்ச்சிண்டேதான் இருக்கு துரங்கத்த கட் இது பண்ணிட்டு அஹ் பரியட்டனம் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி வாயுவானது சர்வா ராத்திரியும் திவம் காலையிலும் மாலையிலும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் சேஷனான ஆதிசேஷனானவன் சதைவ எப்பொழுதும் ஆகித பூபாரக அது போல சஷ்டாம்சிருத்தேர் அப்படி தர்ம சோ இந்த மாதிரி ஒரே தர்மத்தை அந்த உபமானம் உபமேயம் மூணு உபமானம் சொல்லிருக்கார் உங்களுக்கு வந்து வானு ஒரு உபமானம் வாயு ஒரு உபமானம் சேஷம் ஒரு உபமானம் சஷ்டாம்சிருத்தேகிறதுல உபமேயனான ராஜாவை சொல்றான் புரியுறதா சோ இந்த மாதிரி அந்த உபமானங்களுக்கும் உபமேயங்களுக்கும் ஒரே தர்மம் ஆஹ் அதாவது சாப்பேன ராஜதே சூரஹா அதுதானே உங்களுக்கு பிரதிவஸ்து உபமா சூரஹா சாப்பேன ராஜதே அதான ஒரே தர்மம் தான் பட் இண்டிகேட்டட் பை டிஃபரண்ட் வேர்ட் இல்லையா அதுதான் ஒன் எயிட்டி ஃபோர் தாபேன ராஜதேங்கிற ரெண்டு பதம் சோ அதே மாதிரி இங்க ஒரே தர்மமானது உபமானம் உபமேயம் எல்லாத்துக்கும் வேறு பதங்களால சொல்லப்பட்டிருக்கு அதனால இங்க வந்து கண்டினியூஸா மூணு உபமானம் மேரம் வந்து அதனால இது வந்து மாலா பிரதிவஸ்து உபமான் சரியா எப்படி வந்து அது மாலோபமான் சொல்றோம் என்ன வேற என்ன மாலாதீபகம் மாலோபமா அதே மாதிரி சரியா இருக்கா எதாதிவத் ராஜா அப்படி தர்ம சார்வகாலிகோகதந்திர அதிக்கார அவிசிரம புரியதா சோ வந்து இதனாலயே வந்து உங்களுக்கு வந்து நீங்க காவியலிங்கமும் சொல்லிக்கலாம் ஏன் அவிசிரமம் ராஜாக்கு அப்படின்னா அவனுக்கு வந்து சோகதந்திர அதிகாரம்ங்கிறது இருக்கு எப்படி சூரியன் முதலியவர்கள் போல தர்மத்துல தர்மமானது இவனுக்கு சார்வகாலிகம் அத்திய வக்தும் உற்சகே இது சம்பந்தம் அதனால விஸ்ரமோயம் லோகதந்திர அதிகார தஸ்மாத் அஹம் அகம் ந உற்சகை நிவேதித்தும்னு ந தோனோ அதுக்கு எனக்குஷ்டம் இல்ல இருந்தபொழுதிலும் ஐ ஹாவ் டு டெலிவரி அப்படிங்கிறது சரியா லோகத்திர அதித்தன விசிரமரித விஷேஷே சாதயதி பானுரி பிரகமாக விபாரவது அப்புறம் விஹித்த வாரம் ோகாரவத் தி தோகன்ராதி வந்து அஹ் சாமான அப்பிரஸ்திர அத்த அது வகுப்பு உச்சகே இது சம்பந்த சரியா ஆஹ் மேலும் வந்து இதுல வந்து சூரியனோட கம்பேர் பண்றதுனாலே ராஜாக்கு என்ன அப்படின்னா ஒரு தேஜஸ்வித்துவம் லோக உபஜீவியத்துவம் ஒரு தேஜசோட இருக்கிறதுங்கிறது ஒரு பாவம் லோக உபஜீவியத்தம் எப்படி வந்து சூரியன் இல்லாம லோகத்துல எந்த சஞ்சாரமும் ஆகாதோ வாயு இல்லாம ஒரு சஞ்சாரமும் ஆகாதோ சேஷன் ஆதிசேஷன் வந்து வகிக்கலனா இந்த பூமி நடுங்குமோ ஆடுமோ அதே போல இந்த ராஜாவானவம் ஆனவனும் லோக உபஜீவியத்துவம்ங்கிறது அவனுக்கு அப்ளை ஆறுது அப்புறம் ஸ்திரதா அந்த ஸ்தைரியம் அதுவும் இருக்கு சத்தியோட்டிய ஓகேவா இருக்கா भानुः yes. सकृतयुक्ततुरङ्ग एव रात्रिं दिवं गन्धवः प्रयाति शेषः सदैव आहितभूमिभारः षष्टांशवृत्ते अपि धर्म एषः நியோகம் அனுஷ்டா அப்படின்னா சரி என்னுடைய அந்த கடமையை அப்படின்னு சொல்லிரமிய தந்திரிவா அஷாந்தமன விவித்தம் பூத்தனிய ரவி பிரதம் திவ் தானம் இவ ேந்திர ஏச தேவகா இங்க இருக்கார் அஹ் சுவாமி அப்படின்னுட்டு சொல்றார் என்ன அப்படின்னா இந்த பிரஜைகள் வந்து பிரஜா அப்படின்னா குழந்தைகளுக்கும் பிரஜான் பேரு ஒருத்தரோட குழந்தைகளுக்கும் பிரஜான சிறிசன் ஒரு அர்த்தம் இந்த பிரஜைகளை வந்து இவர் வந்து என்ன எப்படி வந்து பரிபாலிக்கிறார் அப்படின்னா சொந்த குழந்தை போல பிரதி அஹ் பரிபாலிக்கிறார் சோ அந்த மாதிரி பரிபாலிச்சுட்டு இப்பதான் ஒரு சாந்த மனா அதாவது நமக்கு வந்து அசாந்த மனான்னு இருக்கு ரெண்டுமே அர்த்தம் சொல்லிடுவாங்க சாந்தமனா அப்படிங்கறது எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு இப்பதான் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு ஒரு சாத்விக மனசோட இருக்காருன்னு சொல்லிக்கலாம் இல்லன்னா இந்த பிரஜா பாலனத்துல ஈடுபடுறவாளுக்கு இப்பதான் அவிஸ்ராமகா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அசாந்த மனா எப்பவுமே வந்து மனசா வந்து சாந்தனத்துல இருக்காது அதாவது மனா அப்படின்னா இந்திரியானாம் ஸ்மிதத்துவம் தம்யதை அது ஒண்ணு அசாந்தமனானு ஒரு பாடம் இருக்கு இல்லையா நமக்கு அசாந்தமனாதான் கொடுத்துருக்கார் இந்த மாதிரி ராஜ்ய காரியத்துல ஈடுபட்டு இருக்கிறதுனாலே எப்பவுமே வந்து ஒரு உத்விக்னம் ஒரு அனுத்விக்ன மனம் ஒரே ஏதோ ஒரு கவலை என்ன பண்ணனும் ஏது பண்ணணும்னு ஒரு கவலையோட இருக்கிற மனசோட என்ன ஒரு விவித்த பிரதேசத்துல இப்பதான் வந்து ராஜா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் எது போல அப்படின்னா எப்படி வந்து ஒரு யானைகளினுடைய தலைவன் அந்த கூட்டத்தெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு ரவி திபேந்திரஹா ரவியினுடைய சூரியனுடைய சூடுனால தா தவிக்கப்பட்ட அந்த திபேந்திரஹா அந்த யானைகளினுடைய தலைவனானவன் எல்லாம் ஜட்டிலாயிட்டான்னு ஒன்னே ஒரு நிழலான இடத்துல போய் உட்கார் இல்லையா அது போல அப்படின்னு இவர ஒரு உப்புமையா சொல்றான் புரியுறதா சோ வந்து ஏஷக தேவக ஸ்வாஹா பிரஜாகா இவ பிரஜா தந்திரித்வா ஏஷக தேவஹா இந்த தேவனான இந்த துஷ்யந்தனானவன் ஸ்வாஹா பிரஜாகா இவ தன்னுடைய குழந்தைகளை போல என்ன அப்படின்னா பிரஜா தந்திரைத்வா இந்த சுய பிரஜானு இந்த பிரஜாதனானு இந்த ஜனங்களை வந்து தந்திரைத்வா நன்னா வந்து பரிபாலனம் பண்ணினுட்டோ என்ன அப்படின்னா அசாந்தமனா திவிபேந்திர திவா யூதானி சஞ்சாரிய சன்னு சீதம் ஸ்தானம் இவ விவிக்தம் நிஷேவதே எது போல அப்படின்னா அசாந்தமனா திவிபேந்திர சாந்தமே இல்லாத ரொம்ப ஒரு எப்பவுமே வந்து ஒரு ஆங்சைட்டியோட ஆங்சை ஆங்ஷியஸா இருக்கிற ஒரு மனசோட என்ன அப்படின்னா எது போல திவிபேந்திர இவ அதாவது ஒரு விபன் போல திபன்கிறது துவாப்யாம் முக சுண்டாபியாம் பிபதி இத்தி த்விபகா யானைக்கு ஏன் த்விபகா அப்படின்னா ஒண்ணு ட்ரங்கால இழுத்துக்கிறது அப்புறம் வாயில எடுத்து குடிக்கிறது ஜலத்தை இல்லையா சோ அதனால த்விபகா சோ அசாந்தமனா திபேந்திரஹா திவா யூதானி சஞ்சாரிய திவானா பகல் பகல்ல அவ்யம் அது யூதானி சஞ்சாரிய கூட்டங்களை நல்ல பரிபாலனம் பண்ணினுட்டு சஞ்சாரியம் சாரயித்துவா ஆகார விகாராதேஷு வியாபாரிய ரவி தப்தக நாள் பூரா அந்த கூட்டத்தோட இருக்கிறதுனால சூரியனுடைய அந்த தாபத்தினால தவிக்கப்பட்டவனான அந்த திபேந்திர அந்த மாதிரி இருந்து கொண்டு சன்னு சீதம் ஸ்தானம் இவ விவிக்தம் நிஷேவதே. எப்படி வந்து ஒரு சீதம் குழுமையான ஒரு ஸ்தானத்தை போய் அந்த திவிபேந்திரனானவன் சூரியனுடைய ஒளியினால தவிக்கப்பட்ட அந்த யானையினுடைய யான யான ராஜா கஜேந்திரநாதவன் எப்படி வந்து ஒரு சீத்தலமான ஒரு பிரதேசத்தை நோக்கி போய் ரெஸ்ட் பண்ணிக்கிறதோ அது போல சீத்தம் ஸ்தானம் இவ இவன் வந்து என்னன்னா விவிக்தம் நிசை விவிக்தம்னா யாரும் இல்ல ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு பிரதேசத்துல இவன் வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான் புரியுதா அஹ் அத்தமையா பிரஜாசு ராஜ்ய ஆஹ் ஆஸ்தா அதிசய தாசாம் அதீனதாச்சோத்தியதை சோ வந்து புத்திரனுக்கு சமானமாக பிரஜைகளை சொல்றது என்ன அப்படின்னா ராஜா கிட்ட வந்து அவா அவ கிட்ட இருக்கிற ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அன்புதான் இல்லையா ஆஹ் சோ இதனால ஒன்னும் என்ன அப்படின்னா தகால்ன இந்த கஞ்சுக்கி வந்து இந்த ராஜாவ வந்து ஒரு திபேந்திரனோட கம்பேர் பண்ணதுல என்ன அப்படின்னா அந்த இடத்துல ராஜாவை உடனே கஞ்சுக்கிக்கு ஒரு ஆனந்தம் வந்துருச்சு எப்படி என்னோட ராஜா உக்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு கஜேந்திரன் போல உக்காந்துட்டு இருக்காரு எப்படிப்பட்ட கஜேந்திரன் அப்படின்னா தன்னோட யூத்தங்களை மேய்ச்சிட்டு பகல்ல இரவுல போய் ஒரு குள் குளுமையான பிரதேசத்துல ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவர் போல எங்க ராஜா இருக்காரு பார் அப்படின்னு அவனுடைய ஒரு ஹர்ஷமும் அந்த ராஜ ராஜவிஷயக்காரதி பிராதானிய அதுவும் தெரியும் அந்த ஒண்ணு உபஸ்கிருதா ராஜ கஞ்சுனா ரத்தியேஜ் தெரியாருக்கா சோ பிரஜா பிரஜா சுவா இவ நிஷேவதே அசாந்தமனா விவிக்தம் யூதானி சஞ்சாரிய ரவி ரவி சீதம் திவா ஸ்தானம் இவ திபேந்திரா சோ வந்து உங்களுக்கு வந்து பிராசம் இருக்கு இங்க பிரஜா பிரஜாங்கிறது ஒண்ணு

ஜவக உபகம் வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னா அதாவது இட்ஸ் அலோப் அட்ஜாய்னிங் அ மவுண்டன் அர்த்தம் அப்படிப்பட்ட அரண்யம் அந்த காடு அதுல வசிச்சுட்டு இருக்கிற அரண்ய வாசினக கண்வசிய சந்தேசம் ஆதாய கண்வரனுடைய மெசேஜ எடுத்துண்டு சஸ்திரிகா அப்படின்னா ஸ்திரீகளோடு வந்த தபஸ்வினக சம்பிராப்தாக ஸ்திரீகளோடு இருக்கின்ற அந்த தபஸ்விகள் வந்து அடைஞ்சிருக்கா ஆஹ் ஸ்ருத்வா தேவ பிரமாணம் இது ஏதத் சர்வம் ஸ்ருத்வா நீங்க மேல என்ன பண்ணணுமோ நீங்கதான் வந்து அதை பண்ணணும் புரியுறதா அதாவது சந்தேஷ ஸ்ராவண மாத்திரம் நம்ம அதிகாரம் அர்த்தம் வெறும் நியூஸ தான் எது அவ வந்திருக்கா அவளுக்கு காஃபி டீ கொடுக்கட்டா அதெல்லாம் என்னோட வியாபாரம் கிடையாது அது வந்து அவள உள்ள அனுப்பணுமா அப்படியே அமுச்சு விடணுமா வாசலோட என்ன விஷயம்னு கேட்டுட்டு அப்படியே அமுச்சு விடு அப்படின்னு சொல்ல போறேடா இல்லைன்னா வந்து ஆத்துக்குள்ள அழைச்சிக்கணுமா இதெல்லாம் வந்து உங்களுடைய டெசிஷன் அதனால ஸ்ருத்வா ஏதத் சர்வம் ஸ்ருத்வா தேவக பிரமாணம் அப்படின்னா சிராவண மாத்திரம் மம அதிகாராக பவிஷத் கர்த்தவிய நிர்ணய நிர்ண நிர்ணயே பவானேவ பிரபு

சாதரம் கிம் காஷ்யப்ப சந்தேஷ ஹாரினஹா என்ன காஷ்யபரனுடைய மெசேஜ் எடுத்துன்னு வந்திருக்காளா ஏன்னா நமக்கு தான் இப்போ கர்சனால சாப்பத்தினால எல்லாம் மறந்து போச்சே சோ வந்து காஷிபரனுடைய மெசேஜ் எடுத்துன்னு வந்திருக்காளா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேக்குறான் சரியா அதாவது கிம் இது ஆதார தியோதகவாம் ஆதார தியோதக ஆச்சரியம் ஆதாரம் அதுக்கப்புறம் கஞ்சுக்கு அத்த கிம்

இன்னொரு ராஜா கிட்டேந்து வர ஆள் இல்ல இவர் வந்து முனியன்னுடைய இடத்துல இருந்து வந்திருக்கா இவா எல்லாருமே முனி அப்படி அப்படி பொழுது அவளுடைய சத்காரம் வந்து வேற விதமா பண்ணணும் என்ன அப்படின்னா ஸ்ரௌத்தேன விதினா அப்படின்னா ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கிற அந்த விதினா சத்கிருத்திய இவாளுக்கு சத்காரம் பண்ணி ஸ்வயமேவ பிரவேசித்தும் அர்ஹதி இதி அவரே வந்து இந்த மாதிரி அஹ் பூஜைத்வா மத்சமீப்பே சமுஸ்தாபித்தும் அர்ஹதி பவானிதி எனக்கு முன்னாடி அவளை நீங்க அழைச்சிட்டு வரலாம் அஹமபி அத்தபஸ்வி தபஸ்வி தர்ஷன உச்சிதைய பிரதேச பிரதிபாலையாமி நானும் என்ன பண்றேன் அப்படின்னா தபஸ்விகள்ல பாக்கிறதுக்கு உச்சிதமான இடங்கள் அதாவது அவ அவ இருக்க அவளை ரிசீவ் பண்றதுக்கு தேர் சுட் பி அந்த யாகசாலா யக்னசாலா அந்த இடத்துல ரிசீவ் பண்ண வேணுமா இருக்கலாம் சோ அவளுக்கு உச்சிதமான அவள தர்ஷன உச்சித்தைய பிரதேசே அவளை பாக்கிறதுக்கு உச்சிதமான இடத்தில் சன்னு இருந்து கொண்டவனான நான் இருந்து கொண்டு பிரதிபாலயா அப்படின்னா பாலையாமின்னா காப்பாற்றுவேன் அர்த்தம் பிரதிபாலையாமி அப்படின்னா பிரதிக்ஷாம் கருவோமின்னு அர்த்தம் பிரதிங்கிற உபசர்கம் பாலோட சேர்ந்து வந்து பிரதிக்ஷார்த்தத்துல வரும் சரியா பயதி தேவகிஷ் ஆஸ் யூ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் உம் உம் ராஜா உத்தாய வேத்ரவதி அக்னி சரண மார்க்கம் ஆதேசையர் ஆஹ் சோ வேத்ரவதிங்கிறவோ அங்க இருக்கிற அந்த பிரதிகாரி அவ வந்து அந்த அக்னி சரண மார்க்கத்தை அந்த அக்னி சரணம் அப்படிங்கறது அந்த யக்னசாலா அந்த இடத்துல அந்த அதனுடைய வழிய எனக்கு காம்பின்னு அர்த்தம் சரியா அக்னியாகார மார்க்கம் யக்ஞாலா பந்தானம் ஆதேசைய அர்த்தம் யக்னசாலாவுக்குனுடைய வழியை எனக்கு காம்பி அந்த வழியா கூட்டிட்டு போகும் அதுக்கப்புறம் ராஜா பிரதிகாரி தேவகன்

உலகத்துல வந்து வந்து என்ன அதிகார கேதம் ராஜ்யம் பரிபாலனம் பண்றது கேதம்னா கஷ்டம் அத சொல்றான் என்ன அப்படின்னா சர்வக பிரார்த்திதம் அர்த்தம் அதிகமிய அஹ் சுகி சம்பத்தியதே ஜந்துகு ஜந்துகு என்னெல்லாம் அவ விரும்புறாளோ அது எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு அவளுக்கு வந்து சந்தோஷம்ங்கிறது லோகத்துல வந்து எல்லாருக்கும் சித்திக்கிறது அதாவது சர்வக அப்படின்னா சகலக ஜந்து உலகத்துல என்ன அப்படின்னா பிரார்த்திதம் அவள் என்ன விரும்புகிறாளோ தேர் ஏமிங் அட் சம்திங் அதை அடைஞ்சப்பறம் தே ஆர் ஹாப்பி ஆனா சோ பிரார்த்திதம் அர்த்தம் அதிகம் ஏன் விரும்பப்படுகின்ற அந்த அர்த்தம் அந்த விஷயமானது அதிகம் ஏன் அதை அடைந்து விட்ட பிறகு சர்வகா ஜந்து சுகி சம்பத்தியது சுகத்தை சம்பாதி சம்பாதித்துக் கொள்கிறார்கள் அடைந்து விடுக விடுகிறார்கள் ஆனா ஆனா ராஜ்யாம் து சரித்தார்த்ததா துக்காந்தரா ராஜ்யாம் பிரஜா பாலன அதிகிருத்தானாம் நிருபான்து சரித்தார்த்ததா அப்படின்னா அபீஷ்ட சித்திஹி அந்த ராஜ்ய பிராப்தி அப்படிங்கிறது துக்கம் உத்தரம் எஸ்யா துக்காந்தரா துக்கமாத்திர சாரா அதாவது நியூன சுகா அதிக துக்கான்னு மத்த வாழ்க்கெல்லாம் பிடிச்சது கிடைச்சுடுத்து அப்படின்னா சந்தோஷமா வீட்டுல இருப்பான் இந்த ஜாப் கிடைச்சுடுத்தும்னா சம்பளம் வருது ஆத்துல உட்காந்துருக்கலாம் வேலைக்கு போகலாம் வரலாம் அவ்வளவுதான் ஆனா ராஜாவானவன் ராஜாங்கிறவன் என்ன அப்படின்னா பிரஜா பாலன அதிகிருத்தானான் இருப்பான் நான் பிரஜையை பாலனம் பண்ணும்னு நினைக்கிற ராஜா வெறும் நானும் எனக்கும் கிடைக்கிற இந்த பாலிட்டிஷியன்ஸ் மாதிரி இல்ல அத நிஜமாவே பிரஜைகளுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு தலைவனானவன் என்னைக்கு அவன் விரும்பி அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணி வரானோ இருந்து அவனுக்கு சுகம்ங்கிறது இல்ல ஆஹா நான் வந்து இந்த பதவிய அதாவது பிரஜைக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிற லீடர் பத்தி நான் சொல்றேன் அவ வந்து அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஹா ஐ எம் ஹாப்பி ஐ பிகம் அ மினிஸ்டர் ஐ பிகம் அ ராஜா அப்படின்னு சந்தோஷப்பட்டு சீட்ல சாஞ்சு உட்கார முடியாது ஏன் அப்படின்னா இருந்து சுகம்ங்கிறது கொஞ்சம் சுக்கம்ங்கிறது தான் ஜாஸ்தி ஏன்னா எவ்ரிடே ஒரு டென்ஷன் வந்துட்டே இருக்கும் இல்லையா இல்ல எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல ஒரு பாலிட்டிஷியனுக்கு சொல்லியார்த்ததா துக்காந்தார்த்தா இஷ்டம் தா அப்படிங்கிறது அபிஷ்டார்த்த லாப ஜனிதம் சுகம் துக்காந்தரா துக்காந்தர அவகாச ஆஹ் சம்பாதிக்கா ராஜ்யாம் சுகமபி துக்கலமே பவதி இது பாவ ராஜாக்கு வந்து அந்த சுகம் கூட துக்கத்தை ஜா இருக்கின்றான் இதுக்கு அடுத்தது பாருங்க ரொம்ப பிரமாதமான ஸ்லோகம் இந்த இருந்து ஆரம்பிச்சு ராஜ்யாம் தூ சரிதார்த்ததா துக்காந்தரா இவ ரெண்டும் தனித்தனியா இஆர்சி போட்டுக்கோங்க சரியா அப்புறம் அவசாதயதி பிரதிஷ்டா கிளிஷ்ணாதி

ஒரு விருப்பம் ஒரு ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது அடையற அடைஞ்சுட்ட அப்படின்னா அந்த ஔட்சுக்கியம் போயிடுவான் சோ பிரதிஷ்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாத்திரம் அவசாதையதி அதாவது அந்த இருந்து வர ஒரு எந்தூசியாசம் இருக்கு பாருங்க அததான் அது க்ளோஸ் பண்ணும் அடையணும் 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 அடையணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க அது வந்து இட் வில் கம் டு அன் எண்ட் என்ன அப்படின்னா லப்த பரிபாலன விற்திகி ஏனம் கிளிஷ்ணாதி லப்தசிய அடையப்பட்ட அந்த ராஜ்யம் அதனுடைய பரிபாலனம் காப்பாத்துதல் என்பது அந்த காப்பாத்துதல் காப்பாத்துகிற விறத்திகி அந்த காரியமானது ஏனம் ஏனம்னா இந்த ராஜாவை கிருஷ்ணாதி பரதர கஷ்டத்துக்கு தான் உட்படு உட்பட வைக்கும் அவன் ராஜாவாயிட்டான் ராஜாவானோ ராஜாவானோன்னு நினைச்ச உடனே ராஜா அப்புறம் என்ன அந்த எந்தூசியாசம் அடங்கி போயாச்சு அது ஒண்ணுதானா இருந்து வர சுகம் அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாமே கஷ்டம் தானோ என்ன அப்படின்னா லப்த பரிபாலன விருத்தி கிடைச்ச அந்த பொசிஷன் இப்ப வந்து ஒரு சங்கீத குடுக்குறா அது கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த எந்தூசியாசம் கிடைச்ச அப்புறம் ஐயோ இது உண்மை ஒழுங்கா பாடணுமேங்கிற ஒரு பயம் இருக்குமோனோ இனிமே தப்பு தப்பா ஏதோ பாடி எல்லாரும் வந்து திட்டுற மாதிரி ஆயிட்டோம்னா என்ன பண்றது சோ அந்த அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வர 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 உனக்கு ப்ரெஷர் தான் ஜாஸ்தின்னு வாழணும் அந்த அச்சீவ்மெண்ட்னுடைய அந்த அந்த கலாநிதியை அடையிறது அப்படிங்கற ஒரு ஆசை வேணா புல்ஃபில் ஆயிடும் அதோட ஓவரம் அது அந்த அந்த அவுசுக்கிய மாத்திரம் அவசாதயதி பிரதிஷ்டா அந்த பதவிங்கிறது லப்த பரிபாலன விற்திகி ஏனம் கிருஷ்ணாதி அடையப்பட்ட அந்த ராஜ்யம் அதை பரிபாலனம் பண்ண வேண்டும்ங்கிற ஒரு விற்திகி ஒரு வியாபாரமானது ஒரு வேலையானது ஏனம் இந்த ராஜாவை கிருஷ்ணாதி ட்ரபுளுக்கு உட்படுறது மேலும் என்ன அப்படின்னா அஹ் ஸ்வஹஸ்திருத தண்டம் ஆதபத்திரம் இவ ராஜ்யம் அதிசிரம அபயனாய ந ஸ்ரமாய ச இது வந்து சிரமமும் கிடையாது அஹ் இதுவும் கிடையாது அஹ் சிரம அபநயனமும் கிடையாது எது போல அப்படின்னா சுவஹஸ்திருத தண்டம் தன் கையில் எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு ஆதபத்திரம் பத்திரம் வந்து ஆதபத்திரத்தை எடுத்துட்டு இருக்கான் அந்த ஆதபத்திரத்தை எடுத்துட்டு போகும்போது அவனுக்கு வெயிலேந்து அந்த ஆதபத்திரம் அவனை காப்பாத்துறது இருந்தாலும் அவன் கையை வந்து தூக்கி தூக்கி அந்த கைக்கு வலிக்கிறது சோ வெயிலேந்து சிரமம் போறது அதே அதே சமயத்துல சிரமமும் இருக்கு அது போல இந்த ராஜா எப்படி சோ என்ன அபீஷ்ரம அபநாயனாய சோ வந்து திருத்த தண்டம் தன் ஹஸ்தேன திருத்த தண்டம் கையில் கையினால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஆதபத்திரம் தண்டம் ஆதபத்திரம் இவ அந்த அந்த வெண் வெஞ்சாமர கொடியை போல இந்த ராஜ்யமானது என்ன அப்படின்னா அதிசிரம அபநயனாய என்ன ரொம்ப அப்படியே சிரமத்தை போட்டு அப்பா இனிமே எனக்கு ஒரு வேலையும் இல்ல ஹாயா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இல்ல அதே சமயத்துல வந்து எப்ப பார்த்தாலும் சாப்பாடு கஷ்டப்பட்டுண்டு வருத்தப்பட்டு இருக்கிற சிரமமும் இல்ல இதுவும் இல்ல அதுவும் இல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன் எவ்வளவு பெரிய ஒரு இது இல்லையா சோ அதனுடைய எல்லாமே அதனுடைய அடையற வரைக்கும் தான் உனக்கு அதனுடைய எந்தூசியாசம் இருக்குங்கிறார் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆட் ஆயிடுங்கிறது ரெண்டாவது வரி மூணாவது என்ன அப்படின்னா லோகத்துல எது அடைஞ்சாலும் அதனுடைய அண்ட் கான்ஸ்ங்கிறது இருக்கு அதனுடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்கு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டினால சுகம் வந்தாலும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னால துக்கம் வரும் சோ அதனால சுகம் துக்கம் ரெண்டுமே சேர்ந்துதான் வாழ்க்கைங்கிறத ஒரு பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு பாருங்க சுகம் ஹி துக்கானி அனுபவிய சோபந்தே சுகம்ங்கிறது உனக்கு என்ன அப்படின்னா துக்கத்தை அனுபவிச்சபுறோம் தான் பச்சை மிளகா கிடைச்ச அப்புறம் தான் ஸ்வீட்டுனுடைய டேஸ்ட் ஒண்ணு ஜாஸ்தி தெரியும் ஆ ரொம்ப நல்லா இருக்கேன் அது வரைக்கும் அதனுடைய ஸ்வீட்டை வந்து நம்ம அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம் சர்க்கரையில அதனால சுகம் துக்கானு அனுபவிய சோகத்து அதே மாதிரி அப்படின்னா இது வந்து எனக்கு சுகத்தையும் குடுக்கல துக்கத்தையும் குடுக்கல இன்ஃபேக்ட் சுகம் கொஞ்சம்தான் துக்கம்தான் ஜாஸ்தி ஆஹ் அப்படின்னு சொல்றேன் சர்வ அனுபவசராம் உபமாம் இது அந்த உபமையா சொல்ற ஸ்வஹஸ்தியாதி விசேஷனம் தத்திர அங்க பாருங்க அந்த தண்ட கைய எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து உங்களுக்கு சிரமம்தான் ஜாஸ்தி

அதே மாதிரி எப்படி வந்து ஒருத்த வந்து அஸ்தஸ்தியம்டர் அவனுக்கு வந்து அந்த ஆத்த இத கையெல்லாம் வலிக்கிறது அந்த துக்கம் இருக்கு இருந்த பொழுதிலும் அந்த வெயில்ல இருந்து ஒரு ஷேடு அதே மாதிரி இந்த ராஜாக்கு என்ன அப்படின்னா இந்த பரிபாலன கிளேஷம்ங்கிறது ஒரு சைடு இந்த ராஜ்யா ராஜம் ராஜா வாயிட்டேன் ராஜ்யத்தை அடைஞ்சுட்டேன் அப்படிங்கறதுல என்ன அப்படின்னா ஒன்லி ஒன் சுகம் சுக்கியம் அந்த ஒரு எந்தூசியாசம் ஒரு ஈகர்னஸ் இருந்தது பாருங்க ஒரு வெயிட் பண்ணியிருந்தோம் வருமா அதுவும் உம் இதான் உங்களுக்கு அது அதுதான் அதான் இந்த அலங்காரம் பார்த்தேன்னா உங்களுக்கு உப்பமா ஒன்னு கீழே கொடுத்துட்டார் விட்டார் வந்து அந்த விரோதாபாசம் கொடுத்துருக்காரு உம் சோ இதுல அலங்காரம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஹ் திருத்திய பதார்த்தையோகோ யோகோ காவியலிங்கம் சொல்லிட்டார் சோ அந்த ந அதிஸ்ரமாய் ந அபநயனாய்மாய அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சமர்த்தனம் பண்ணதுனால காவியலிங்கம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூணு சென்டென்ஸ வந்து நீங்க ஜென்ரலைஸ்டா கூட எடுத்துக்கலாம் சாமானிய நிபந்தனா சரியா அத வந்து இங்க ராஜாக்கும் அப்ளை ஆறுது உலகத்துல வந்து ஒரு கோல அடையறதுக்கு அடையிற வரைக்கும் தான் அத உக்கத்தாங்கிறது நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கோல அடைஞ்சுட்டோம்னா அந்த சுக்கியத்துக்கு ஒரு ரெஸ்ட் கிடைச்சிரும் அதே மாதிரி கிடைச்சத காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டத்தை நமக்கு கொடுக்கும் அதனால நமக்கு சிரமம் போன மாதிரியும் இல்ல சிரமம் இருக்கிற மாதிரியும் இல்லன்னு சொல்லிட்டு செல்றதுங்கிறது ஒரு ஜென்ரலைஸ்டா சொல்லி ராஜா அப்ளை பண்ற பண்ற மாதிரி அப்பிரசுக பிரசம்சா சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு உபமா தான் சொல்லியாச்சு அஹ் தண்டா இது ஆத்தபத்திரமே அது வந்து உபமா ஆயாச்சு அந்த ஆத்தபத்திரத்தை போல இது சிரமத்தை போக்குற மாதிரியும் இல்ல போகாத மாதிரியும் இல்லங்கிற இடத்துல காவியலிங்கம் சொன்னோம் இல்லையா சோ இது ரெண்டும் பர பரஸ்பரம் நிரபேட்சிய அத்தக சம்சருப்டிகின்னு போட்டிருக்க அது ஒண்ணு இன்னொன்னு வந்து பிரதிஷ்டா ஆஹ் பிரதிஷ்டாங்கிறது உங்களுக்கு கோளுங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த இடத்துல வந்து பதவிங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் அதனால உங்களுக்கு அர்த்தம் சிலேஷம் அதே மாதிரி தண்டமும் வந்து உங்களுக்கு ரெண்டு தண்டம் ஒண்ணு கட்ட இன்னொன்னு வந்து பனிஷ்மெண்ட் தண்ட நீதி அதுவும் சொல்லலாம் அதனால ஸ்லேஷம் சொல்லலாம் சரியா ஓகேவா பிரதிஷ்டாங்கிறதுனால பதவிங்கிறது ஒண்ணு சந்தோஷம்ங்கிறது சுக்கிய மாத்திரம் அவசாதயதி பிரதிஷ்டா கிளிஷ்ணாதி லப்த பரிபாலன விற்தே விற்திகி ஏனம் ந அதிம அபநயனாய நச்சு சிரமாய ராஜ்யம் ஸ்வஹஸ்திருத தண்டம் இவ ஆகும் அதுக்கப்புறம் நேபத்தியே வைத்தாலிகோ விஜயதாம் அப்படின்னு ஒட்டு வந்து நம்ம அடுத்த பாக்க